பிக் பாஸ் தமிழ் நீங்கள் எபிசோடுக்கான கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சு. அண்ட் இந்த கேப்டன்சி டாஸ்கில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அமுதவனம் இல்லை மணிகண்டன் ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாங்க. அண்ட் இந்த டாஸ்கில் யாரை ஃபஸ்ட்டு எடுத்தவனையுமே வெளியில் அனுப்புனதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமனை தான் மூணு பேருமே சேர்ந்து வெளியில் அனுப்புனாங்க. ஒரு ஸ்டேஜில் நாலு பேருமே நிற்கிறாங்க. அண்ட் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஸ்டிக்கை வச்சு ஒவ்வொருத்தராக கீழே தள்ளியணும். அண்ட் எடுத்தவனையுமே மைனாவாக இருக்கட்டும் அமுதவனனாக இருக்கட்டும் மணிகண்டனாக இருக்கட்டும் மூணு பேருமே சேர்ந்து விக்ரமனை ஃபஸ்ட்டு தள்ளி விட்றாங்க பிளான் பண்ணி. அதுக்கப்புறம் மைனாவுக்கு கீழே தள்ளி விட்றாங்க. ஸோ விக்ரமன் அண்ட் மைனா இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் மீதி இருக்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அண்ட் அமுதவனன். இவங்க ரெண்டு பேத்துக்குமே திருப்பி ஒரு ரீரவுண்ட் நடக்குது. அண்ட் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கையில தான் தள்ளுறாரு. பட் ரூல்ஸ் படி ஸ்டிக்கில் தான் தள்ளணும். பட் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா அவரோட கையை யூஸ் பண்ணி தான் புஷ் பண்ணுறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அமுதவனன் டென்ஷன் ஆனாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் நடக்குது. அந்த ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மணிகண்டன் தான் இந்த வாரம் கேப்டன் ஆன மாதிரி தெரியுது. அண்ட் போன இடத்துக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் தான் கேப்டனாக இருந்தார். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆவார். அப்படி இல்லைன்னா அமுதவனன் ஆவார்.